ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சதீஷ். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் சொல்லக்கூடிய இந்த பணிகளுக்கான தேர்வை மட்டும்தான் தெரியும். அந்த தேர்வை மட்டும்தான் நிறைய பேர் எழுதிட்டு வரீங்க. ஸோ அந்த தேர்வு மூலமாக மட்டும்தான் நான் வந்து ஒரு ஆஃபீஸர் ஆகுவேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக நான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. ஸோ நீங்கள் you are going to write UPSC exam and become an officer, any officer, whether you are going to become an IAS officer, whether you are going to become an IPS officer, whether you are going to become an IRS officer, anyway, okay. But you can also become an officer in State Public Service Commission, that is TNPSC, Tamil Nadu State Public Service Commission, okay, Tamil Nadu Public Service Commission. So இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா different category பணிகளுக்கான தேர்வை வந்து பார்த்தோன்னா நடத்துது. அதுலேயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தேர்வாக இந்த குரூப் ஒன் தேர்வு வந்து பார்த்தோன்னா பார்க்கப்படுது. ஸோ இந்த குரூப் ஒன் தேர்வுக்கும் யூபிஎஸ்சிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தேர்வை பற்றி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தெரிய வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோ கொள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணிகளுக்கான தேர்வை பற்றியும் அந்த தேர்வுக்கு எப்படி தங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத பற்றியும் நிறைய மாணவர்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கக்கூடும். ஆனால் நிறைய மாணவர்கள் மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்த தேர்வுகளை பற்றி இருக்கிற அந்த அறிவு கூட, அந்த ஒரு புரிதல் கூட, தமிழ்நாடு அளவில் நடத்தக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்வுகளை பற்றி முழுமையாக தெரியாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, நிறைய பேருக்கு நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னென்ன அப்படின்றத பற்றியே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் அவங்க கிடையாதுங்க, அவங்களுக்கான அறியாமை தான். அதாவது நிறைய பேருக்கு நான் ஒரு ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த தேர்வை எழுதி தான் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ நான் ஆக முடியும் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நான் எந்த ஒரு குற்றமும் நான் சொல்ல முடியாது. ஆனாலும் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் காஸ்ட்டுக்கு என்னென்ன அட்டம்ப்ட் வந்து எத்தனை அட்டம்ப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அப் டு 37 ஏஜ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் அட்டம்ப்டிங் தேர் அட்டம்ப்ட்ஸ், ஓகே. ஸோ அவங்களுடைய அட்டம்ப்ட் வந்து பார்த்தோன்னா தெர் இஸ் நோ லிமிட், ஸோ அது தெரியும். ஆனால் ஹூஆர் ஆல் கம் அண்டர் த ஓபிசி கேட்டகரி, தட் இஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓகே, தே ஆர் கோயிங் டு ரைட் அன் ஐஏஎஸ் எக்ஸாம், ஓகே, ஃபார் 9 அட்டம்ப்ட்ஸ், ஓகேவா. 9 அட்டம்ப்டுக்கு மட்டும்தான் அவங்க எழுத முடியும். அவங்களோட லிமிட்டு, தே ஆர் லிமிட்டட் டு ரைட் ஐஏஎஸ் எக்ஸாம், ஓகே, ஃபார் 9 அட்டம்ப்ட்ஸ் ஒன்லி. இஃப் ஹீ ஆர் ஷீ ஹேஸ் the certificate of non-creamy layer அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க 9 அட்டம்ப்ட் எடுக்க முடியும். அப்படி இல்லை, அந்த சர்டிஃபிகேட் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்தோன்னா ஹீ ஆர் ஷீ கேன் ரைட் எக்ஸாம் ஃபார் 7 அட்டம்ப்ட் ஒன்லி, 7 அட்டம்ப்ட் மட்டும் தான் அவங்க எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்வுகளை அவங்க எழுதி என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா போகிற ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து பார்த்தோன்னா தோல்வி அடைவாங்க, ரெண்டாவது அட்டம்ப்ட்ல வந்து பார்த்தோன்னா தோல்வி தழுவாங்க, மூணாவது அட்டம்ப்ட்லையும் வந்து பார்த்தோன்னா தோல்வி தழுவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட மனநிலை எப்படி ஆகிடுதுன்னா, ஸோ நம்ம இந்த தேர்வை வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்க அடைஞ்சிடுறாங்க, இந்த குறிப்பாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதும் பொழுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, ஸோ என்னோட சஜஷனாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ நீங்கள் யூபிஎஸ்சிக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனை போட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய நோட்ஸை நீங்கள் மேக் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுடைய ஈடுபாடோடு நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ அதே ஒரு ஈடுபாடோடைய நீங்கள் தமிழ்நாடு நடத்தக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சியால் நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனை, குறிப்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A நடத்தக்கூடிய
இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதுக்குன்னு தனியாக உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணீங்களோ அந்த ப்ரிப்பரேஷனையே இதுக்கு வந்து பார்த்தோன்னா போதுமானது. குறிப்பாக குரூப் ஒன் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய குரூப் ஒன் சிவில் சர்வீசஸ், அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த தேர்வில் குறிப்பாக முதல் தரத்தில் வரக்கூடிய அந்த குரூப் ஒன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அளவில் நடக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் கலந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன வாங்கலனா டிஎஸ்பி, அதாவது நீங்கள் போலீஸில் ஜாயின் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் போலீஸ் சர்வீஸ் ஓகே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் என்ன கொடுக்கலான்னா டிஎஸ்பி, அதாவது டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஓகே, மாவட்ட துணை கண்காணிப்பாளர், அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு குறுகிய வயதில் அந்த போஸ்ட்டை நீங்கள் அடைய முடியும். இல்லை நான் வந்து கலெக்டருக்கு தான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா கலெக்டருக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தோன்னா டெபுட்டி கலெக்டர்னு சொல்கிற ஒரு போஸ்ட் இருக்குது ஓகே. ஸோ இந்த டிசி அதாவது டெபுட்டி கலெக்டர் போஸ்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எடுக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா பவர்ஃபுல்லான போஸ்ட் தான், இந்த டிஎஸ்பியாக இருக்கட்டும் டெபுட்டி கலெக்டராக இருக்கட்டும் ஸ்டேட் அளவில் பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் ஒரு நபர் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக எழுதி வரக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இவங்களுக்குள்ள எது பெஸ்ட்டு அப்படின்றத வந்து பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக கிளியர் பண்ணி வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் பவர்ஃபுல்லான கேண்டிடேட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு வகையில் உண்மை, ஆனால் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக எழுதி கிளியர் பண்ணி வரக்கூடிய மாணவர்களும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் ரேங்கில் தான் இருக்கிறாங்க. என்ன ஒரு காரணம், என்ன ஒரே ஒரு ரீசன்னா, என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னா, இந்த யூபிஎஸ்சி மூலமாக எழுதி கிளியர் பண்ணி வரக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு மாணவர் வந்து கிளியர் பண்ணி அவர் ஐபிஎஸ்ஸை வந்து பார்த்தோன்னா அவருடைய ப்ரிஃபரன்ஸாக தேர்ந்தெடுக்கிறாருன்னா அந்த ஐபிஎஸ்ஸில் யார் கோயிங் டு போஸ்டட் ஆஸ் அசிஸ்டன்ட் ஆர் அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஏஎஸ்பின்னு சொல்லக்கூடிய உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ட்ரைனிங் எஸ்பியாக வந்து பார்த்தோன்னா அவரை போடுவாங்க. இது யூபிஎஸ்சி. இந்த சைடில் வந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடத்தக்கூடிய இந்த குரூப் ஒன் எக்ஸாமை கிளியர் பண்ணி வரக்கூடிய மாணவர்கள் சப்போஸ் அவங்க வந்து பார்த்தோன்னா காவல் பணியில் சேரணும் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ் பேரில் டிஎஸ்பியை சூஸ் பண்ணுறாங்க, அதாவது டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லக்கூடிய மாவட்ட துணை கண்காணிப்பாளர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அப்படின்ற போஸ்ட்டை எடுக்கிறாங்க. ஸோ இதில் யார் வந்து பார்த்தோன்னா பெரியாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மூலமாக நடத்தி அதை கிளியர் பண்ணி வரக்கூடிய அந்த மாணவர்கள் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா இவங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி வந்தோடனே டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா இவங்களை ஏஎஸ்பியாக போட்டுறாங்க. ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷத்துலேருந்து பார்த்தோன்னா இவங்க எஸ்பி ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக கிளியர் பண்ணி வரக்கூடிய இந்த மாணவர்கள் ஆரம்ப கட்டத்தில் டிஎஸ்பியாகவும் கிட்டத்தட்ட ஒரு 6-லேருந்து ஒரு 7 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா இவங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா எஸ்பியாக வந்து பார்த்தோன்னா இவங்களை போஸ்டட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கும் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் to 10 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா கேப் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஐபிஎஸ் மூலமாக அதாவது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண வரக்கூடிய எந்த மாணவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொமோஷன் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலர் பேசிஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ரொமோஷன் டக்கு 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 டக்குன்னு வரும். இதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காலதாமதமாகலாம் அவ்வளோதான், தவிர எல்லாமே பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு தான். ஸோ இப்போது நீங்கள் இந்த மாதிரியான பணிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒரு 5-6 அட்டம் வந்து பார்த்தோன்னா யூபிஎஸ்சி கொடுத்துட்டேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொடுக்கலாம். குரூப் டூ சொல்லக்கூடிய அந்த பணிகளுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை கொடுத்து நீங்கள் அதை கிளியர் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் அதாவது அந்த ஒரு போஸ்டிங்க்கு உள்ளே ஃபஸ்ட்டு போயிடுங்க. ஓகே, நீங்கள் உள்ளே போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் கிராக்கிங் த யூபிஎஸ்சி. ஸோ அந்த ஒரு நிலையில் நீங்கள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஜஸ்ட் கிவ் அ ட்ரை டு ஆல்சோ டு டிஎன்பிஎஸ்சி. அதாவது நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா, யூபிஎஸ்சி தான் என்னுடைய வாழ்க்கை, அதை தவிர்த்து வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனாலும் உங்களுடைய ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு வேறு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு பேராக வச்சுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த தேர்வுகளுக்கும் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. ஏன்னா நிறைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் நம்ம நாட்டிலே தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூபிஎஸ்சிக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ப்ரிப்பேர் ஆகிருக்கிற மாணவராக இருந்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு ஒரு ஜூஸு மாறிங்க. ஓகே, சி அழகாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் யூ ஹாவ் ஆல் த கெப்பாசிட்டி கிளியர் த எக்ஸாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் இந்த ஒரு விஷயத்தை தான் ஆழமாக எல்லா மாணவர்கள் மனசுலேயும் வந்து பார்த்தோன்னா பதிய வைக்கணும் அப்படின்றத நான் நினச்சேன். ஸோ நான் பதிய வச்சுட்டேன் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சிவில் சர்வீசஸ். ஆல் த பெஸ்ட் ஆல் த கேண்டிடேட்ஸ் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ் ஆஃபீஸர். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல்.